ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் தாங்க பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க எண்ணெய் சூடேறுனதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுங்க கருவேப்பிலை போட்டுக்கிறலாங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா சேர்த்துக்கிறலாங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்காங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காவை நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது நம்ம நல்லா சேர்த்துக்கர்லாங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க தண்ணியெலாம் கூடாது நம்ம எண்ணெயிலே எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு நல்லா இருக்கும் சூடான சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க வேறு மிளகாத்தூள் போட்டுக்கிறலாங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க நல்ல எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்குங்க சூப்பராக இருக்கும் கடைசியில் சீரகத்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாங்க சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி